Hi friends, welcome to Venus Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா அருமையான ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Venus Kitchen சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ரவா தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரவா எடுத்திருக்கேன், 100 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகு சீரகம், கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒரு பேஷனில் போட்டு மாவு ரெடி பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரவா, அரிசி மாவு, மைதா மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துட்டோம். நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதையும் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். இது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம எடுத்து வச்சுருக்கத இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு குறிப்பிட்ட கன்சிஸ்டன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், அது அந்த கன்சிஸ்டன்ஸ் வந்தாலே நம்ம வந்து தண்ணி சேர்க்கறத நிறுத்திடலாம். ஏன்னா ரவா மாவை பொறுத்த வரைக்கும் ரவா தோசைக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இங்கே பாருங்கள் எப்படி நான் கரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல்லில் ஆன் பண்ணிடுவோம். பாருங்கள் தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸோ நான் எப்பயுமே ரவா தோசை எப்படி ஊற்றுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி டம்ளரில் கரைச்சி தான் ஊற்றுவேன். ஸோ இப்படி ஒன்றுமே இல்லை, நல்லா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை டம்ளரில் இந்த மாதிரி சின்ன டம்ளரில் மொண்டு இப்படி ஊற்றுனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஊற்றுறது நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம உடனே வந்து எண்ணெயை ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்து சைடில் எல்லாம் தூக்கிட்டு வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே ரவா தோசையை திருப்ப மாட்டேன், அதுலேயே நல்லா வெந்ததுக்கப்புறமா டைரெக்டாகவே வந்து மடக்கி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா தோசைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி யூஸ் பண்ணலாம். ஏன்னா தேங்காய் சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எல்லா சட்னி கூடயும் இந்த இது நல்லாயிருக்கும். பட் தேங்காய் சட்னியோட இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த தேங்காய் சட்னி எப்படி அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் comments.